நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு சின்ன வீடியோ தான். மே ஜூன் மாதங்களில் தோட்டத்தில் என்னென்ன ஆரம்பிக்கலாங்கிறத பற்றி பேசலாம். அக்னி நட்சத்திரம் வெயில் வறுத்தெடுக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்மளை மாதிரி கார்டனர்ஸ் பாடு இந்த மாதம் திண்டாட்டம் தான். இந்த கொடுமையான வெயில் காலத்தில் தோட்டத்தில் என்ன தான் பண்ணுறது? ஏதாட்டு புதுசாக செடிகளை ஆரம்பிக்கலாமா, வாங்கின விதைகளை விதைக்கலாமான்னு சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. வெயில் ஒரு பக்கம் பட்டையை கிளப்பிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் விதை திருவிழான்னு பரபரப்பாக எல்லா ஊர்லேயுமே இந்த ஏப்ரல்லேருந்தே நிறையா நடக்குது. ஆடிப்பட்டத்துக்கு சில மாதங்கள் இருந்தாலும் கண்காட்சிக்கு போகிற நண்பர்கள் கிடைக்கிற விதைகளை இப்போவே வாங்கிக்கிடலான்னு வாங்குகிறாங்க. விதவிதமாக நாட்டு விதைகளை பார்க்கும்போது மறுபடியும் கொரோனா வருதுன்னு ஜோசியம் சொல்கிறாங்க. எப்போ மறுபடியும் லாக்டவுன் ஆரம்பிப்பாங்கன்னு தெரியலையே. பேசாமல் இப்போவே கிடைக்கிற விதைகளை வாங்கிக்குவோன்னு வாங்கியிருப்போம். வாங்கி வச்சுட்டு சும்மாவே இருக்க முடியாது. சீசனாவது ஒன்றாவது தோட்டம் சும்மா தானே கிடக்குது, கொஞ்சம் விதைகளை போட்டு பார்ப்போமா அப்படின்னு தோணும். வாங்கின விதைகளை இப்போவே ஆரம்பிக்கலாமா, இல்லை கொஞ்சம் கோடை மழை ஆரம்பித்ததும் ஆரம்பிக்கலாமா, இல்லை ஜூலை வரைக்கும் காத்திருக்கணுமாங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். இப்படி சம்மரில் இந்த அளவுக்கு விதை திருவிழா நடந்து நான் பார்த்ததில்லை. நம்ம ஊரில் மழை எப்போ வரும்னு சரியாக கணிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் ஒரு நோய்கிருமி மட்டும் சரியாக ஜூன்லேருந்து வேவ் 4 ஆரம்பிக்கும் அப்படின்னு கணிக்கிறாங்க. தடுப்பூசி நிறையா ஸ்டாக் வச்சுருப்பாங்க போல். சரி, இன்னொரு ரவுண்டு எல்லாத்துக்கும் போட்டு விடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க போல். இந்த ஏப்ரல் மே மாத விதை திருவிழாலாம் இவ்வளோ வேகமாக நடக்கிறத பார்த்தா அப்படி தான் தோணுது. அடே, இந்த வருஷமாவது கோயம்புத்தூரில் ஜூலையில் நடக்கிற அக்ரின்டெக்ஸையும் புக் ஃபேரையும் நடத்த விடுங்கடா, பல வருஷமாக காத்துட்ருக்கேன். இந்த வருஷமாவது நடக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கிறேன். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக இந்த மே ஜூன் மாதங்கள் நமக்கு தோட்டம் பராமரிப்புக்கான மாதங்கள் தான். புதுசாக எதுவுமே ஆரம்பிக்க ஒரு சிறந்த மாதம்னு மே ஜூன் ரெண்டு மாதத்தையுமே சொல்ல முடியாது. நம்ம தைப்பட்டத்தில் கடைசியில் ஆரம்பித்ததை அப்படியே வச்சு இந்த வெயில் காலத்தில் பராமரிக்கிறது தான் நல்லது. புதுசாக ஆரம்பித்தோன்னா சிறப்பாக இருக்காது. அடிக்கிற வெயிலுக்கு விதைகள் முளைக்கிறதுல பிரச்சனை வரும், வளர்ச்சி சரியாக இருக்காது, அதிகமாக பூச்சி தாக்குதல் வரும், பெருசாக விளைச்சலும் இருக்காது. இப்படி நிறையா சவால்கள் இந்த கோடை பருவத்தில் இருக்கும். இப்போதைக்கு தோட்டத்தை சீரமைக்கிற வேலைகள் ஏதோ இருந்தால் அதை செஞ்சு ஆடிப்பட்டத்துக்கு தோட்டத்தை ரெடி பண்ணலாம். புதுசாக பந்தலமைப்பு ரெடி பண்ணுறது, க்ரோபேக்ஸ் வைக்க புதுசாக எதுவும் ஸ்டாண்ட் பண்ணுறது, தோட்டத்தை வர ஆடிப்பட்டத்துக்கு கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றி அமைக்கலான்னு செய்ய ஆசைப்படுற வேலைகளை இப்போ செஞ்சு தோட்டத்தை ரெடி பண்ணி வைக்கலாம். விதை திருவிழாவில் வாங்கின விதைகள், நண்பர்கள் குழுவில் பகிர்ந்துக்கிட்ட விதைகள், பாரம்பரிய விதைகள்னு அரிதாக கிடைச்ச விதைகள், இப்படி விதைகள் இந்த மே மாதத்தில் வாங்கியிருந்தீங்கன்னா அதை உடனே விதைக்க வேணாம். என்ன விதைகள் நன்மை, அதை ஜூலை பாதிக்கு மேலே ஆரம்பிக்கிறது நல்லது. இப்போ வாங்கியிருக்க விதைகளை காற்று போகாத இது மாதிரி ஒரு சின்ன டப்பாவில் கொஞ்சமாக சாம்பல் கலந்து இது மாதிரி சேமித்து வைங்க. ஜூலை மாதம் எடுத்து விதைச்சிக்கிடலாம். வாங்கின விதை பாக்கெட்டை அப்படியே போட்டு வைக்காதீங்க, முளைப்புத்திறன் குறைஞ்சி போயிடும். இல்லை, இந்த மே மாதம் ஏதாட்டு ஆரம்பிச்சே ஆகணும்னா அடிப்படை காய்கறிகள் மட்டும் ஆரம்பிக்கலாம். தக்காளி, கத்திரி, வெண்டை, முள்ளங்கி, கீரைகள் இது மட்டும் போதும். சின்ன வெங்காயம் விதை வெங்காயமாக வச்சு ஆரம்பிக்கலாம். கொடி வகைகள் எதுவுமே ஆரம்பிக்க வேணாம். விதை போட்டு ஆரம்பிக்கிற எதுவாக இருந்தாலும் நேரடியாக விதைக்க வேணாம். கொஞ்சம் வெயில் குறைவாக இருக்கிற இடத்துல நர்சரி ட்ரேயில் நாற்று ரெடி பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து வைக்கிறது நல்லது. மஞ்சள், இஞ்சி மாதிரி கிழங்கு வகைகளை இப்போ ஆரம்பிக்கலாம். அதுவும் கூட ஒரு அரிதான மஞ்சள் கிழங்கு வகைகள் கிடச்சிருக்குது, முளைப்பு வந்துட்டு இனி அப்படியே வைக்க முடியாதுன்னா விதைக்கலாம். இல்லைன்னா மஞ்சள், இஞ்சி, கிழங்கு வகைகளை ஒரு ஜூன் பாதியில் ஆரம்பிக்கிறது நல்லது. கிழங்கு வகைகள் எல்லாம் கொஞ்சம் காஞ்சி போகிற மாதிரி இருக்குது, ஜூன் வரைக்கும் தாக்கு பிடிக்காதுன்னா நான் போன ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி காயற்பித்தில் வச்சு முதல்ல முளைக்க வச்சு அதுக்கப்புறம் எடுத்து நடவு செய்யுங்க. நான் இந்த ஏப்ரல் மேல தான் என்னோடய கனவு தோட்டத்தில் எல்லா விதமான மஞ்சள் கிழங்கு வகைகள் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கிறேன். ராசவள்ளி கிழங்கு, ஆரோ ரூட், பிங்க் கலர் வெற்றிலை வள்ளி கிழங்கு இப்படி எல்லாமே ஆரம்பிச்சு விட்டு நல்லா வந்துட்டுருக்குது. அதே மாதிரி கருமஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், ஒயிட் டர்மரிக், ரெட் டர்மரிக், பேர்ல் க்ரீன் டர்மரிக் இப்படி எல்லாமே ஆரம்பிச்சிருக்கிறேன். எல்லாமே நல்லா வந்துட்டுருக்குது. இது எல்லாமே முளைக்க வச்சு அதுக்கப்புறம் தோட்டத்தில் கொண்டு போய் வச்சது. இப்போ நேரடியாக அப்படியே மஞ்சளை மண்ணுக்குள்ளே முளைக்க வச்சா அடிக்கிற வெயிலுக்கு வெந்து போயிடும். ஆரம்பிக்கிறீங்கன்னா நாற்று ரெடி பண்ணி கொண்டு போய் வச்சு விடுங்க. அதனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த மே மாதம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, தோட்டத்தை கொஞ்சம் மாற்றி அமைக்கலான்னா அந்த வேலையெல்லாம் பாருங்கள். இல்லை ஏதாட்டு விதை போட்டே ஆகணும்னா தக்காளி, கத்திரி, கீரை மட்டும் போட்டுக்கோங்க. விதை திருவிழா இருந்தால் போயிட்டு வாங்க. அரிதான பாரம்பரிய விதைகள் கிடச்சா வாங்கி சேமித்து வைங்க, ஜூலையில் ஆரம்பிச்சுக்கிடலாம். என்னோடய மாடி தோட்டமும் கிட்டத்தட்ட ஆடிப்பட்டத்தை வரவேற்க ரெடி ஆகிட்டு இது வரைக்கும் நிறைய வேலைகள் முடிஞ்சிருக்கு. அதை பற்றி விரிவாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். மாடித்தோட்டத்தில் இன்னும் புதுசாக கொஞ்சம் க்ரோ பேக்ஸ் சேர்க்கணும், நிறையா மாற்றி அமைக்கலான்னு இருக்கிறேன். தோட்டம் முழுக்க ரெடியானதுமே ஒரு அப்டேட் கொடுக்குறேன். நீங்கள் இந்த மே மாதத்தை எப்படி திட்டமிட்டுருக்கீங்க, ஆடிப்பட்டம் திட்டங்கள் என்னென்ன நினச்சி வச்சுருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யாரும் அவசர அவசரமாக கிடைச்ச விதைகளை மேலே விதைக்க வேணாம் அப்படின்னு சொல்ல தான் கொடுத்தேன்.
வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.